ஹாய், வெல்கம் டு சேது சிமை சமையல். நான் முகமது கனி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரான் பட்டர் மசாலா சமைக்க போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு சுவையான உணவு. இதை நீங்கள் வந்து ரொட்டி, நான், சப்பாத்தி போன்ற உணவுகளில் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம சமைக்கலாம். இந்த பட்டர் ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரான் வந்து நான் 1 கிலோ ப்ரான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டைகர் ப்ரான், பெரிய ப்ரான் தான் யூஸ் பண்ணுறேன். இது கஸ்தூரி மெத்தி, இது 10 கிராம் யூஸ் பண்ணுறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், முந்திரி 100 கிராம் முந்திரி யூஸ் பண்ணுறோம். மஞ்சள் தூள் தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். பட்டர் 200 கிராம் பட்டர் யூஸ் பண்ணுறேன். தக்காளி 200 கிராம் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் 200 கிராம் யூஸ் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 200 ml எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த பட்டர் ப்ரான் மசாலா பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோம். நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் இந்த 200 கிராம் பட்டரில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா வந்து எண்ணெயோடு நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பட்டரோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வெங்காயம் வந்து ஓரளவு இப்போ நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம அந்த தக்காளி, இந்த கேஷ்யூ நட்ஸ்லாம் சேர்த்து நம்ம அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் ப்ரான் மசாலா செய்கிறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இதை எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிற போகிறோம். நம்ம இந்த ப்ரான் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு இந்த மசாலா பேஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெடி ஆகிடுச்சு. இந்த விராலை வந்து நம்ம வறுத்து எடுக்கிறதுக்காக நம்ம மசாலா ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா, இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த ராலை வறுத்து எடுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த ரால் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ப்ரான் வந்து 10 நிமிஷமாக நல்லா மசாலாவில் ஊறியிருக்கு. இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரானை வந்து ரொம்ப டீப்பாக நம்ம அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 1/2 குக் ஆனால் இது போதும். இப்போ இந்த பதத்தில் நம்மளுக்கு 1/2 குக்காக இருந்தால் போதும். இந்த பட்டர் ப்ரான் மசாலா பண்ணுறதுக்காக நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்க ராலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மீதம் இருக்கிற இந்த பட்டரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இந்த பட்டர் வந்து
இந்த மசாலாவில் நல்லா பிரிஞ்சு வருது. இப்படி பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டர் ப்ரான் மசாலா ரெடி. இந்த ப்ரான் பட்டர் மசாலா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப அருமையாக சுவையாக இருக்குது. இந்த ப்ரான் வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக சமைச்சு எங்கள் சேனலில் அங்கே போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.